அங்க போய் விளையாடுங்க. மேலே செய்யற இடத்துல என்ன விளையாட்டு? ஹலோ ஹலோ, யார் வரதாசன கதைக்கிறது? ஓம் நீங்கள்? ஓம், நான் உங்களோட ஏரியா பிஹெச்ஏ கதைக்கிறேன். ஓம் சொல்லுங்க. உங்களுக்கு காந்தரவுன்னு தெரியுமோ? ஓம் என்னோட தான் ஜாவாரம் செய்கிறவர். ஓம், போனாலுமே நீங்களும் அவர் ஒன்றாத்தான் போய் சந்தைக்கு போய் சாமான் வேண்டியிருக்கீர்கள். ஓ, அவருக்கு கொரோனாண்டு உறுதியாக இருக்கு. அதால நாங்கள் உங்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேணும் தானே? ஆ, அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்காதீங்க. இதை பற்றி கதைக்கத்தான் நானும் ஜிஎஸ்மும் கூட வீட்டை வந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல இருங்க. என்னப்பா, நான் அடிக்கடி சாமான் பண்ற காந்தரூபனுக்கு கொரோனாவாம். நானும் அவனும் ஒன்றாத்தான திரிஞ்ச நாங்கள். அதுதான் இப்ப பிஹெச்ஐயும் ஜிஎஸ் மிஞ்ச வரீனமா? நீங்களே வரதன்? ஓமோ, உங்களுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட கூட்டாளி காந்தருவனுக்கு கொரோனாண்டு உறுதியாக இருக்கு. அதால் நீங்கள் ஒரு 14 நாளைக்கு வீட்டில் தனியாக இருங்க. அப்போ தான் மற்ற வைக்கும் பரவாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையான உதவியையும் ஆலோசனையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஜிஎஸ் நில்லுங்க, இது இருக்க பாருங்க. நாங்கள் உள்ளே போட்டு வார்த்தைக்கிடையில் யாரோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டான். இப்படியான ஆக்களால் தான் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட ஆக்களோட தொடர்பில் இருந்தாலும் சனம் ஆஸ்பத்திரிக்கு வரையில் சமூக ஊடகங்கள் பொறுப்பாக நடந்தால் தான் நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் மக்களை இலகுவாக கையாள முடியும். பாருங்கோவன், வாசலுக்கு வர கடையில் செய்தி எப்படி பரவுதண்டு.